என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ராமலையவண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுருவானாய் போற்றி, தாவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பர் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவனை செல்வர்களே, உங்களுடைய மனங்கடைந்த வணக்கம். மணிவாசக பெருந்தையுடைய கீர்த்தி திரகவலில் அவர் சொல்லுகின்ற பெருமானுடைய திருவிளையாடல்களை எல்லாம் காரணமாக விரித்துரைத்திருக்கிறார்கள். அதிலே பரஞ்சோதி முனிவனுடைய திருவிளையாடலை நாம் முதலிலே பார்க்கிறோம். அதே சமயத்தில் பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாட புராணத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம் பார்த்திருப்பது ஞானோபதேசம் செய்த படலம் என்று பெருமற்ற புலியூர் நம்பியார் சொல்லுகிறார். அதை வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று பரஞ்சோதியார் சொல்லுகிறார். அதை பார்த்தோம். அடுத்து நரி பரியாக்கிய படலம் என்பதை நாம பார்க்கணும். அந்த செய்தியை கீர்த்தி திரகவல்ல மாணிக்க வாசகர் எப்படி சொல்லுகிறார் என்பதை முதல்ல அந்த அடிகளை பார்த்து விட்டு அப்புறம் நம்ம புராணத்துக்கு போகலாம். உன்னையே சொல்லிருக்க கீர்த்தி திரைகளில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்ற பொழுது, தில்லை மூதரனை ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றான் என்று எல்லா உயிர்களையும் உயிரி பெறுவதற்காக ஐந்தொழி செய்கிறான். என்னுடைய உள்ளத்திலே இருளை நீக்கினான் என்று சொல்றார் கீர்த்தி திரைகளில். என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் என்பதனால அவர் குருவாக வந்து உபதேசம் செய்திருக்கிறார் என்பதை குறிப்பா சொல்றார். வெளிப்படையா சொல்ற இடமும் இருக்கிறது. கோகடி ஆண்ட குருமணி என்று சொல்வதாலே இடத்தை சொல்றார். கோகடியிலே என்னை ஆண்டு கொண்டான் பெருமான் குருமணியாக வந்து. குருமணி என்றால் ஞானாசிரியன் அர்த்தம். குரு என்றால் வித்யா குரு, கிரியா குரு, யோக குரு, பெற்றோர்கள் சிவகுரு என்றெல்லாம் நாம சொல்றோம். அது இல்லாமல் அவர் குருமணி என்று சொல்றதுல மணி என்றால் மாணிக்கம் அர்த்தம். தலை சிறந்த குரு என்றால் அது ஞானாசிரியனைத்தான் சொல்ற வழக்கம். பரமாச்சாரியன் அல்லது ஞானாச்சாரியன் என்று சொல்ற வழக்கம். அது பெருமானே வந்து ஆவேசித்து நமக்கெல்லாம் சொல் புரிவான் என்பது சைவ மரபு. மாணிக்க வாசகருக்கு நேரடியாகவே பெருமான் ஞானாசிரியனாக வந்து ஆட்கொண்டார். நமக்கெல்லாம் அப்படி வருவாரா என்று சொன்னால் நமக்கெல்லாம் வரமாட்டார்னு சொல்ற வழக்கமே கிடையாது. எல்லாருக்கும் பெருமான் வருவார். ஆனால் ஞானத்தை போதிப்பதற்குத்தான் வருவான். வித்யா குருவாக அல்லது குலகுருவாக இருக்கலாம், நமக்கெல்லாம் இருக்கலாம் சில பேர். ஆனால் ஞானத்தை உபதேசிப்பதற்கு ஒரு தக்க குரு நமக்கு வாய்ப்பார், வாய்க்கணும். நம்முடைய தவத்தினாலே வாய்க்கணும். ஞானபுரத்தில் அனுதான சொல்ற ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் அம்முதல் குருவுமாயின்னு சொல்லிட்டு தவத்தினில் உணர்த்தன்ற தவத்தினில் உணர்த்தன்னு சொல்றதுனால உன்னை செய்த தவம் இருந்தால்தான் ஞானம் வாய்க்கும், ஞானாசிரியன் வாய்ப்பான். நடைமுறையில் கூட பார்க்கிறோம், யார் யாரையோ குருவாக கொண்டு குழியை வழியாக கொண்டு விழுந்து போறாங்க பல பேர் பார்க்கிறோம். குருவே எத்தனையோ குருமார்கள் சொல்றாங்க, அவங்கெல்லாம் உண்மையான குருமார்கள் என்று பின்னால் அவங்களுக்கே தெரியுது. அந்த மாதிரி எல்லாம் நம்முடைய தவக்குறை காரணமாக உயர்ந்த குரு கிடைக்காமல் போகலாம்.
ஆனால் முன்செய் தவத்தினாலே நமக்கு ஞானாசிரியன் வாய்ப்பான். ஞானாசிரியன் மூலமாக பெருமான் நமக்கு அருள்வான். அந்த ஞானத்தை தருகிற பொழுது வீடுவே நமக்கு கிடைக்கும். அவர் ஞானாசிரியன் நிர்வாண சிகிச்சை செய்ய வருவான் என்றெல்லாம் நாம சொல்றோம். அந்த நல்ல உயிரிலே பெருமான் ஆவேசிக்கிறான். அகப்புறச் சமயம் இருக்கு இல்லையா, அகப்புறச் சமயம் என்றால் மாவிரதம் காபாலம் பாசுபதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல ஆவேசவாதிகள் என்று சொல்வாங்க. மாவிரதம் காபாலம் பாசுபதம்லாம் இருக்கு இல்லையா, அது உற்பத்திவாதிகள் ஆவேசவாதிகள் என்று அவங்க சொல்லுவாங்க. ஆவேசவாதிகள்னா என்ன அர்த்தம் என்றால், அவங்க என்ன சொல்றாங்க, இறைவன் நம்முடைய உயிரிலே ஆவேசித்து விடுவான், ஆவேசித்து நாம் சிவமாகவே இருக்கலாம், நான் ஒரு சிவம் என்பது போல அவர்கள் இறைவன் நம்முடைய உயிரிலே ஆவேசிப்பான் என்று சொல்றாங்க. ஆவேசிக்கிறான் சொல்றதுனால அவங்க ஆவேசவாதிகள் என்று நாம சொல்றோம். அது மட்டுமல்ல, அவர்கள் உருத்திரர்களைத்தான் வழிபடுவார்கள், சிவம் என்று சொல்றது கிடையாது. அதாவது கால தத்துவம், வித்தை என்ற தத்துவம், இன்னும் கூட சில இடங்களில் இருக்கிற தத்துவம், அங்கேயெல்லாம் இருக்கிற உருத்திரர்கள் என்று சொல்லி அந்த உருத்திரர்கள் தான் சிவம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த மாதிரி கருத்து வேறுபாடால் தான் அவங்களை அகப்புறச் சமயம் நாம் தனியா பிரிச்சுடுறோம். அவங்க சொல்லுகின்ற ஆவேசம் என்பது வேறு. நான் அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். இறைவன் உயிரிலே ஆவேசிக்கிறான் என்றால் நம்முடைய உயிரிலே கூட இருக்கிறான் பெருமான். நாம் அவனை வணங்கி அவன் அருளாலே நாம் அந்த செயலை செய்கிறோம் என்று நாம சொல்றோம். அவங்க அப்படி இல்லை, ஆவேசித்து விட்டால் நாமே சிவம்தான் என்று கருதுகிறார்கள். அந்த ஆவேசம் என்பது வேறு. சைவ சித்தாந்தத்திலே ஒரு ஞானாசிரியரை ஆவேசித்து பெருமானமுக்கு உபதேசிப்பான் என்ற நிலை வேறு. இந்த சின்ன வேறுபாட்டை நாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல உள்ளமாக, நல்ல இதயமாக, பஞ்சரயற்ற இதயமாக வழிபாடு குறையாமல் இருக்கின்ற ஒரு ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியனுடைய எப்படி தர்மபுரத்துல துரையார சம்பந்தருக்கு கமலை ஞானப்பிரகாச வாய்த்தார், திருவாரூரில் இருந்து ஞானப்பிரகாச வாய்த்தார் அல்லவா, அவர் ஞானாசிரியன். அவருடைய உயிரிலே ஆவேசித்து குருஜார சம்பந்தருக்கு உபதேசம் செய்தார். அதேபோல குருஞான சம்பந்தருக்கு தலைமாடாக்கராக விளங்கிய ஆனந்த பரவசர், அவருக்கு குருஞான சம்பந்தர் உபதேசிக்கிறார். அப்ப குருஞான சம்பந்தருடைய உயிரிலே ஆவேசித்து பெருமான் உபதேசிக்கிறார் என்றுதான் நாம சொல்றோம். மாணிக்கவாசகருக்கு என்ன சிறப்பு என்றால், மானிட யாக்கை தாங்கிய மானிட சட்டை தாங்கிய ஒருவர் மேல் ஆவேசிக்காமல் அவரே மானிட சட்டை தாங்கி வருகிறார், அவரே மானிடராக வருகிறார். பார்த்தால் ஞானாசிரிய கோலம் அந்தனர் கோலம். அது பின்னாலே மாணிக்கவாசகர் தெரிந்து கொள்கிறார். அதுதான் சொல்றார், உவனையில் தேவனை தீண்டினான் சிவன் என நான் தேறினேன் என்று சொல்றதுனால பெருமான் எனக்கு தெளிவு தந்தான், தான் சிவம் என்பதை உணர்த்தினான். அவன் உணர்த்ததில் இருந்தால் நம்மால் உணர முடியாது, அவன் உணர்த்தியிருக்கிறான் என்று சொல்றார். திருமலைக்காட்டில கதவை திறந்த பின்னால் அடைக்கவும் திறக்கவும் பாடினாங்க இல்லையா, ஞானசம்பந்தருக்கு முன்னாலே இவரை திறக்க பாடினார். அது தான் செய்த தவறு என்று மருகி இருக்கிறார் அப்பர் பெருமான். அவருடைய வருத்தத்தை போக்குவதற்காக பெருமான் அவருக்கு கனவு போல தோன்றார். கனவு அல்ல, அவருக்கு கனவு போல தெரிகிறது, நேராக வருகிறார் பெருமான்.
நேரா வந்து திருவாய்மூருக்கு வா என்று சொல்லுகிறார்னு எழுந்து போகிறார், ஓடுறார். அப்ப பாடுற பாட்டுல என்ன சொல்றார், எங்கே என்னை இருந்து இடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் அருளினான். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு வந்தான், நான் எங்க இருக்கிறோம் அங்க வந்தான் பெருமான். நான் யார் என்பதை அடையாளம், நான் யார் என்று அடையாளத்தை சொன்னான், சிவன் என்று அடையாளத்தை சொன்னான், அங்கே வந்து அடையாளம் அருளினான் என்று சொல்றார். அதுபோல திருப்பெருந்துறையிலே பெருமான் ஞானாசிரியனாக வந்திருப்பது நான் தான் என்று இறைவன் தன்னை உணர்த்துகிறான் மாணிக்கவாசகருக்கு. அதனால் அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், அந்தனை போல வந்தாய் அல்லவா பெருமான் என்றார். அந்தணனாக அந்தணனாக என்ன அர்த்தம், அந்தணன் போல, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், அவன் சிவன் என தேறினேன் என்று சொல்றான் இல்லையா, அந்த அந்த ஆவேசம் என்பது வேறு. அப்படி உபதேசிக்கிறார் மாணிக்க வாசகருக்கு. அந்த செய்தியெல்லாம் இங்கு இங்கு அங்க கோகடி ஆண்ட குருமணி என்ன, அப்புறம் நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்க என்று சொன்னதாலே அது உபதேச மந்திரம் என்று சொல்லுகிறார் காசுப்பிள்ளை. மாணிக்க வாசகருக்கு உபதேசித்தது நமச்சிவாய என்ற சூலமந்திரத்தை என்றார். மாணிக்கவாசகரே பாடுவது, மானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப்பெற்றே என்று தூக்கம் உஞ்சாச்சரத்தையும் எனக்கு சொன்னார் பெருமான் என்கிறார். அப்புறம் என்னையும் ஒருவனாக்கினான், என்னையும் ஒருவனாக்கினான், சாதாரணமா இருக்கின்ற சீவரை சிவனாக ஆக்கினான், என்னுடைய இருளை ஏறத் துறந்தான் என்று இங்கே சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்தான், சென்னியில் வைத்த சேவகன் இருங்கடல் சென்னியில் வைத்தான் என்கிறார். இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தான் சொல்றார். இவ்வளவு அகச்சான்றுகள் திருவாசகத்தில் இருக்குது. மாணிக்க வாசகரை பெருமான் ஆட்கொண்டதை இவ்வளவு அழகாக பாடுகிறார், பல இடங்களில் பாடுறார். திருமணிச்சிகை செய்தது, உபதேசம் செய்தது, ஈர்த்தி என்னை ஆட்கொண்டது, என்னுடைய இருளை ஏற துறந்தது, போகடிலே என்னை ஆண்டு கொண்டது என்று எல்லாவற்றையும் இடம் சொல்லுகிறார். இந்த வண்ணம் இந்த வண்ணம் அவன் ஆட்கொண்டான் என்கிறார், அவன் எப்படி இருந்தார் என்கிறார். அதைத்தான் இப்ப நம்ம திருவாசகத்தில் குறிப்பா பார்க்கிறோம். அதை இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, வீச்சி திருகவல்ல குதிரையை கொண்டு தொடநாடு அதன் விசை கதிர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளினான். நான் படிக்கும் பொருள் நரிபரியாக்கிய குதிரையை கொண்டு தொடநாடு அதன் விசையினார். குடநாடு என்று சொன்னாலும் மதுரைக்கு மேற்கே இருப்பது திருப்பெருந்துறை, எனவே அதை கொடநாடு சொல்றார் என்கிறார் காசுப்பிள்ளை. கொடநாடு என்பது திருப்பெருந்துறை பக்கம், அது மதுரைக்கு மேற்கே இருப்பதாலே கொடநாடு என்று சொல்கிறார். இது தனி நாடு அல்லது மேற்கு நாடுனா இப்ப இருக்கிற கர்நாடகம் போல ஆயிடும், மேற ஆயிடும், அது அல்ல. குதிரையை கொண்டு கொடநாடு அதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியார். தாத்தா என்றார், தாத்து என்றால் குதிரை வாணிகன், சாத்து என்பதற்கு வாணிக கூட்டம் அர்த்தம் தமிழ்ல, கூட்டம் கூட்டமாக வாணிகம் செய்ய போவார்கள், வணிக சாத்து என்றவளுக்கு பெயர். தாத்தனார் என்ற ஒரு பெயர் நாம சொல்றோம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே குதிரையை கொண்டு குடநாடு அன்பிசை சதுர்பட சாத்தாய் வாணிக சாத்தாக கூட்டமாக தான் எழுந்து அருளினான், அது ஒன்று. அடுத்து அரியோடு பிரமர்க்கு அறவறி உண்ணான், நரியை குதிரை ஆக்கிய நன்மை. அவரே சொல்றார், குதிரையை கொண்டு வரல, நரியை நரியை குதிரையா மாத்தினார். அது அவருடைய திருநிலையாளர் மாணிக்கவாசகனுடைய
பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த திருவிளையாடல். அறிவொடி பிறவர்க்கு அழுவறி உண்ணான் நரியை குதிரை ஆக்கிய நன்மை என்றார் இல்லையா. இந்த இரண்டு அடிகளுக்கு இணையாகத்தான் அப்பர பெருமான் பாடிய நரியை குதிரை செய்வானும் கரகரை தேவு செய்வானும் என்று பாடுறார். எனவே நரியை குதிரையாக்கினார் என்று இங்க பாடுறதுக்கு இணையாக அப்பர பெருமான் நரியை குதிரை செய்வார்னு சொன்னா அவர் யாரை சொல்றார்? மாணிக்கவாசகருக்கு செய்த அருளையாளர் தான் சொல்றார். வேற ஒண்ணு அவர் கற்பனையா சொல்லல. மாணிக்கவாசகருக்கு நரியை குதிரையாக்கினான் என்பதனால் நரியை குதிரை செய்வானும் என்று பாடுறார். எனவே அப்பர பெருமானுக்கு முன்னாலே மாணிக்கவாசகர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் சான்றுகள் சொல்றாங்க பெரியவங்க. அப்போ அரியோடு பிரவருக்கு அளவறி ஒன்னால் நரியை குதிரை ஆக்கிய நன்மை அதுவரையில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நரியை குதிரை ஆக்கினான் என்பதைத்தான் நரிபரி ஆக்கிய படலம் என்று சொல்ல போறாங்க. அப்ப நீங்க திருவாசகத்துல இந்த வரிகளை ஞாபகம் வச்சுங்க. புத்தகம் இருந்தால் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். நரியை குதிரையாக பரியாக்கிய படலமாக சதுர்வள சாத்தாய் வந்தார். அது பின்னால குதிரையை கொண்டு வரப்போகிறார். வாணிகனாக வரப்போகிறார். இங்க நரியை குதிரை ஆக்கிக் கொண்டு வருகிறார் என்பதை கீர்த்தி திரகவல்ல அகச்சான்றாக சொல்லியிருக்கிறார் மாணிக்கவாசகர். அந்த பகுதியே நாம் இப்போ இன்னைக்கு நரியை குதிரை ஆக்கி படலாம். அதை நாம் இன்னைக்கு தொடங்கலாம். திரும்பத்த புலிவு நம்பியருடைய பாடல் போல இல்லாமல் நரியை பரியாக்கிய படலம் என்பதை 120 பாடல் 127 பாடல் பாடுறார். விரிவாக பாடுறார். விரிவை நாம பார்க்கலாம். அரியணை அரிகணை தொடுத்து வேழமட்டவன் பெரியன் வாயில் தெரிகளை அமைச்சர் ஏற்றை தேசிய வடிவை தீண்டி பரிகள் சுட்டி ஆண்ட வண்ணம் வண்ணம் ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடத்தியவாறும் சொல்வான். இதுக்கு முன்ன இருப்பது வானவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம். வானவூர் அடிகளுக்கு தேசிகனாக ஞானகுருவாக வந்து உபதேசித்தார் என்பதை நாம சொன்னோம். தெரிகளை அமைச்சர் அமைச்சர் ஏறு அவர் தேசிக வடிவாக ஞான வடிவாக ஞானகுருவாக வந்து கரி கடல் சுட்டி ஆண்டான் திருவடியை சுட்டி ஆண்டான் அந்த வண்ணம் இவ்வண்ணம் என்று சொல்லிட்டு இனிமேற்பட்டு என்ன பார்க்கிறோம்? நரி ஐயன் நரிகளை பரிகளாக்கி நடத்தினான். அந்த நடத்தியவாறு அந்த திருவிளையாடலை நான் சொல்வோம் என்று எடுக்கிறார். சுற்றமாம் பாசம் நீதி துகளறுத்து இருந்தார் தம்மை அற்றை நாள் அழைத்து வேந்தன் வந்தில போலும் இன்னும் கொற்றவாம் பரிசுகள் என்ன பரிகள் என்ன? குருமதி முடித்தா நண்பர் இற்ற நாள் முதல் நாள் மூன்று ஈண்டுவை இறைவை என்ன? பாண்டியன் கூப்பிடுறான் மாணிக்கவாசகரை. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் எல்லா பற்றையும் நீக்கியிருக்கிறார். சுற்றமாம் பாசம் நீவினார். அந்த வானவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலத்துல பரஞ்சோதியார் என்ன சொல்றார்? சுற்றத்தாரெல்லாம் வந்து கேட்கிறாங்க, என்னையா பண்ற? குதிரை வாங்குவதற்கு பணத்தை கொண்டு போறேன், குதிரையும் வரல. நீ அந்தனாக இருக்கின்றவன் அமைச்சனாயா இருந்தா அதெல்லாம் தொல்லை. ஏன் உனக்கு அரசியல் என்றெல்லாம் அரசனுடைய தண்டனை கிடைக்குமே என்றெல்லாம் பரிந்து கேட்கிறாங்க, பரிந்து சொல்றாங்க. அப்ப அவர் என்ன பதில் சொன்னார்? பாரவூர் அடிகளுக்கு உபதேசித்த படத்தை பார்த்தோம். சுற்றமும் தொடர்பும் நீத்தேன், துன்பமும் இன்பும் அற்றேன், பெற்றுடல் மானம் தீர்ந்தோம், வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேன், செற்றமும் செருக்கும் காய்ந்தேன், தீவிரை இரண்டும் தீர்ந்தேன், கற்றைவார் சடையான் கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே
பெருமான் எப்பொழுது தன்னுடைய குணத்தை காட்டி ஆட்கொண்டானோ அப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு சுத்தம் கிடையாது, தொடர்பு கிடையாது, பற்று கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது, மானம் வெற்றுடர் உடல் மானம் கிடையாது, செல்வத்தின் மேலே பற்று இல்லை என்றெல்லாம் சொல்லி துறவு நிலையை சொன்னார் இல்லையா? அதான் இங்க சொல்லுகிறார், சுத்தமாம் பாசம் நீவினார், பாசத்தை கடந்தார். நீவினார்னா துடைத்தார், விட்டு விட்டார். சுத்தமாம் பாசம் நீவி துகள் எறுத்து இருந்தார். துகள் என்பது ஆணவ பலம். ஆணவ பலத்தை நீக்கி அங்கே இருக்கின்றார் பாகவூரர், தன்னுடைய நிலை மாறி இருக்கிறார். புகழறுத்து இருந்தார், இதை பற்றியும் கவலைப்படாமல் பெருமாளையே எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் மற்ற நாள் மறுநாள் அர்த்தம், மறுநாள் வேந்தன் அழைக்கிறான். அழைத்து என்ன கேட்கிறான், இன்னும் வந்தில போலும் வரலையப்பா, இன்னும் வந்தில போலும் கொற்றவாம் பணிகள், படைகளுக்கு தேவையான பணிகள் எல்லாம் இன்னும் வரவில்லையோ, இன்னும் வரலையே என்னப்பா என்று கேட்க, இன்னும் வரலையே என்று கேட்க அவர் என்ன பதில் சொல்றார், இத்தனை நாள் முதல் நாள் மூன்றில் எய்தும், நிச்சயமாக இந்த இன்றையிலிருந்து மூணு நாளுக்குள்ள வந்துடும், இத்தனை நாள் முதல் நாள் மூன்றில் இண்டுவே இறைவே என்று சொன்னார் என்று பார். அப்படி சொன்ன உடனே மன்னருக்கு மகிழ்ச்சி. அப்ப மூன்று நாள் வருகிறது குதிரை என்று சொன்னால் நகரை அலங்கரிக்க வேண்டும், மதுரா நகரை மதுரையை அலங்கரிங்கன்னு சொல்றார். சிந்துர முதல்மால் யானை செல்வ அப்பறிக்கு வேறு நந்துரை அகன்றவாக வங்கசு தண்ணீர் ஊட்ட நந்துரை தடங்கள் வேறு தொடுக நீ நகரமெங்கும் இந்துரை மானமெல்லாம் அழுது செய்திடுக என்றான். அரசன் என்ன சொல்றான், சிந்துர நுடல்மார் யானை செல்வன் அவர் சொல்றார், நல்ல யானைகளுக்கெல்லாம் யானைப்படைகளுக்கெல்லாம் சிறப்பு செய்கின்றவனே அமைச்சன் அல்லவா, நீ என்ன செய்யணும், அப்பதிக்குன்ற வருது இல்லையா, புரிய வருவதாலே அதற்கு மந்துரைன்ற மந்துரை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அது குதிரையை கட்டுமிடத்திற்கு மந்துரைன்னு பெயர். குதிரையை கட்டுகின்ற லாயம் சொல்லுவாங்க, குதிரை லாயம், அது மந்துரை என்றார். மந்துரை அகன்றவாக நன்றாக அகலப்படுத்துங்க என்றால் குதிரைகளை கட்டணும். எனவே குதிரைகளை கட்டுகின்ற லாயத்தை எல்லாம் அகலப்படுத்துங்க, அகன்றவாக வகுக்க, அதையெல்லாம் அப்படி அகலமாக செய்ய. தண்ணீர் கொடுப்பதற்கு தடங்கள், குளங்களையெல்லாம் தோண்டுங்கள், குளங்களையெல்லாம் செம்மைப்படுத்துங்கள், தோண்டுங்க புதுசா, தண்ணீர் குதிரைக்கு வேண்டும். நகரெல்லாம் இந்து உரை மாடம், இந்துனா சந்திரன், சந்திரன் தொடுகின்ற அந்த உயர்ந்த மாடங்கள் மாளிகை அதையெல்லாம் அழகு செய்ய என்று சொன்னார். அழகு செய்ய என்று பாண்டியன் ஆணையிடுகிறான். குதிரைகள் கட்டுவதற்கு பெரிய லாயங்கள், அகன்ற லாயங்களை கட்டுங்க. தண்ணீர் குடிப்பதற்கெல்லாம் நகரமெங்கும் குளங்களை தோண்டுங்க என்று சொல்ற. தாமலன் கருவம் செய்வோம் கந்துக பந்து ஆக்கி கோபுர நகரமெங்கும் ஒளிபெற அழகு செய்ய தாவுதன் கடலே கண்ட சகரகோல் கைகள் ஒன்றில் வாவியும் குளமும் தொட்டார் மண் தொண்டு கருவிமாக்கை. அதாவது குளம் தோண்டுகின்றார்கள், குளங்களை எல்லாம் தோண்டுகின்ற தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, கடல் ஏழு கண்ட சகரர் போல்ன்றார். அது புராணமாக சொல்றாங்க, அதாவது கடல் தோண்டப்படாத ஒரு கடல் இயல்பா இருப்பது, இன்னும் கடலை ஏரியை அகலப்படுத்துவது ஆழப்படுத்துவது போல கடலை சகரர் என்பவர்கள் ஆழப்படுத்தினார்கள். அது கிழக்கு கடல்ரா, கிழக்கே இருக்கிற கடல், மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிவுடான்றோம். ஆனால் கிழக்கு கடலை அகலப்படுத்தினார்கள் என்பது ஒரு புராணம். சகரர்கள் என்பவர்கள் அதை தோண்டினார்கள் என்றால் அதனால்தான் அதுக்கு சாகரம் என்று பெயர்.
கண்ணனுக்கு சாகரம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் சகரர் என்றவர்கள் தோண்டினார்கள், கடலை தோண்டினார்கள், கிழக்கு கடலை தோண்டினார்கள். அதுபோல இங்கே குளங்களை எல்லாம் தோண்டினார்கள். தென்கடல் ஏழு கண்ட சகரர் போல் லைகள் மூன்று இருந்தார், நாள் மூன்று நாள் தான் இருக்குது. அந்த மூன்று நாள்ல வாவி குளம், வாவின்னா பெரிய குளம், அவற்றையெல்லாம் தொட்டார், தோண்டினார். மண் தொட கரியுமாக்கு, மண்ணை தோண்டி செய்ய வேலை செய்யறாங்க இல்லையா, கிணறு தோன்றுறவங்க, அந்த கிணறு தோன்றுகின்றவரெல்லாம் சேர்ந்து மூன்று நாட்களுக்குள்ளாக நகரமெல்லாம் ஒளிபரச் செய்தார்கள். நகரமெல்லாம் ஒளிபரச் செய்து பாவிகள் குளங்களை எல்லாம் தோண்டினார்கள். தொட்டார், தொடுதல் என்றால் தோண்டுதல் நடக்கும் தமிழ்ல. பாவியும் குளனும் தொட்டார். அந்த புராணத்தை எழுதுறாங்க, சகரன் என்பவன் பருதி குல வேந்தனா, சகரன் என்பவன் சூரிய குல வேந்தன், அவன் அஸ்வமேத யாகம் செய்கிறான். அஸ்வமேத யாகம் செய்கிற பொழுது இந்திரன் என்ன செய்தான், அந்த வேள்வி குதிரையை அஸ்வமேதத்துக்கு அந்த யாகத்துக்கு உதவுகின்ற குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை என்ன செய்தான், பாதாளத்தில் இருக்கிற கபில முனிவர், பாதாளத்தில் இருக்கிற கபில முனிவருடைய திருமணத்திலே கொண்டு போய் வெளியே ஒழித்து வச்சிட்டானான் இந்திரன். இந்திரன் ஒழித்து வைத்ததாலே குதிரையின் பின்னாலே சென்றவன் பார்க்கிறான், எங்கடா என்று பார்த்து அதனை அறிந்த சகரன் புதல்வன், சகரனுடைய புதல்வர்கள் எல்லாம் அவங்க பேர் 60,000 பேராம். சூரியகுலத் தொண்டதா இருக்கிற சகரனுக்கு 60,000 பிள்ளைகள். அவங்களாம் என்ன பண்றாங்க, குதிரை எங்கே இருக்கிறது தெரிந்து கொண்டு பாதாளத்தில் இருக்குது அல்லவா, அந்த குதிரை என்று கொண்டு வர வேண்டும் என்றுதான் தோண்டினார்கள். அப்படி தோண்டியதுதான் தோண்டி பாதாளத்தை அடைந்து குதிரையை மீட்டார்கள். அப்படி அந்த 60,000 சகரர்கள் தோண்டியதாலே அது கடலாக மாறியது என்று, கிழக்கு கடலாக மாறியது என்று, அந்த சகரர் தொட்டதாலே தோண்டியதாலே அது சாகரம் எனப்பட்டது என்று ஒரு புராணம், நமக்கு ஒரு புராணம் இருக்கிறது, அதை இங்க மேற்கொள்ள காட்டியிருக்கிறார். அதனால தாவு தென் கடலேழு கண்ட சகரர் போல் வைகள் மூன்றில் வாவியும் குளனும் தொட்டார். புறநானூற்றில் குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும், குணாது தோன்றும் முதிர் பப்பத்தின் குடக்கும் என்று வரும். குணக்கு என்றால் கிழக்கு நர்த்தம், குடக்கு என்றால் மேற்கு நர்த்தம். குணாது கரைபொரு தொடுகடல், தொடுகடல் என்றால் தோண்டிய கடல். புறநானூற்றில் கிழக்கே தோன்றியது தோன்றிய கடல் என்கிறார், தொடுகடல் அது குணக்கு. குடாறு தோன்றும் உதிர் பாபம், தானாக தோன்றியிருக்கிற குடக்கே இருப்பது, மேற்கே இருப்பது தானாக தோன்றிய கடல் என்று புறப்புறல்ல அந்த செய்தியை வருகிறது. சகரர்கள் தோன்றினார்கள் என்ற குறிப்பை சொல்லுகிறார் புறநானூற்றை என்று மேற்கோள் காட்டுறான். அதனால அது போன்ற அந்த சகரர்கள் எல்லாம் கடலை தோண்டினாங்க இல்லையா, அதே போல மூன்று நாள்ல இவங்கெல்லாம் வாரியும் குளலும் தோண்டினார்கள். மதுரையிலே குளங்களை எல்லாம் தோண்டினார்கள். கரையறை செய்த மூன்று வைகளும் கழிந்த பின்னால் கரையறு பரிமா ஈண்ட கண்டிலம் இன்னம் என்ன விரையறி வந்தார் தந்தார் வேம்பரும் விழித்து அந்த உரையறி நாவினாரை ஒருப்பவன் ஒத்து சீரா. மூணு நாள் ஆயிற்று, மூணு நாள்ல வரல, பெருமான் திருவிழாவில் செய்கிறார். வரையறை செய்த மூன்று நாள் கடிந்து போச்சு, இன்னும் வரவில்லையே, இவரெல்லாம் வரவில்லையே என்று கோபிக்கிறான் பாண்டியன். இறையறை வண்தார் தந்தார் வேம்பன், வேப்பமாலை சூடியிருக்கிற பாண்டிய மன்னன் அமைச்சரை கூப்பிடுறான், விழித்தான் வா என்று கூப்பிடுகிறான். கூப்பிட்டு உரையறை நாவினாரை, அதாவது மாணிக்கம் போல் பாடுகின்ற சொற்களை உடைய பாடுவோர் உரையறை நாவினாரை பொறுப்பவன் ஒத்து தண்டிப்பது போல கோபிக்கிறான். என்ன அமைச்சரே,
நாள் ஆயிற்று, சொன்னபடி வரலையே என்று தண்டிப்பது போல கோபிக்கிறான். ஒருப்பவன் ஒத்து சீரா என்றால் சீரினான், கோபிக்கிறான். அப்போ என்னிவன் பரிமாக்கொண்டது எப்படி கோபிக்கிறான் பாருங்க. என்னிவன் பரிமாக்கொண்டது என்று அவை வருவது என்ன? தன்னெதிர் நின்ற வஞ்ச தருகனார் சிலரை நோக்கி பொண்ணும் இக்கல்வன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்து என் பொன்னெல்லாம் அறிவு கொண்டு வாங்கவின் போமி நின்றான். அமைச்சரை என்ன இவன் குதிரை என்ன கொண்டு வந்தான் இந்த ஆள் அமைச்சன் குதிரை வாங்கின வாங்கின போய் சொல்றான். என்னிவன் பரிமாக்கொண்டது இவன் குதிரை வாங்கினானா இல்லையே தெரியலையே என்று வருது. வாங்கவே இல்லாத குதிரை, வாங்காத குதிரை எப்ப வரும்? என்னைக்கு வர்றது? மூணு நாள் ஆச்சு வரல. எனவே தன் எதிர் வஞ்சத்தருகனார் தண்டிக்கின்ற சில பேர் அங்க இருப்பாங்க பக்கத்திலேயே காவலர்கள். அந்த தருகனாரை சுவக்கினார், அதாவது அரசனுடைய தண்டனை நிறைவேற்றுகிறவர்கள். அவளை பார்க்கின்றான் பாண்டியன், கொன்னும் இக்கல்வன் என்கிறார். அச்சம் நடத்தும் இக்கல்வன், இவன் திருடன் பா, அமைச்சன் அல்ல திருடன். பொண்ணும் இக்கல்வன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்யுங்க, தண்டிங்க, தண்டனை கொடுங்கன்றான். என்ன பண்ண? பொன்னெல்லாம் அறிவு கொண்டு, பொன்னெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கணக்கெழுதி வாங்கி போயிருப்பான் இல்லையா, அதை மொத்தமா திருப்பி வாங்குங்க, பொண்ணை வாங்குங்க. ஏன்னா குதிரை வரல. அப்ப பொண்ணை ஏதாவது இவன் தவறு தவறாக செய்து விட்டானா, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, தண்டிங்க, தண்டித்து பொன்னையெல்லாம் அவரிடத்திலிருந்து வாங்குங்கள் என்று கட்டளை இடுகிறான். பொன்னெல்லாம் அறிவு கொண்டு வாங்குமின் போமி நின்றார் என்று வருது. மக்களே, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் புராணத்தில் இருப்பது. திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பாண்டியன் தன்னை தண்டித்ததாக சொல்லல, அதாவது இந்த இடத்தை இங்கே இப்ப பார்க்கலாம். ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப பூண்டு சோரி தோற்றிய தொன்மை. திருவாசக கீர்த்தித்திரவல்ல அந்த நான்கு அடிகளை ஞாபகம் வச்சுக்கணும், அதை பக்கத்துல குறிச்சிங்க. இந்த மாதிரி பாண்டியன் வாதவுரனை கோபிக்கல, புராணத்தில் அப்படி எழுதுறாங்க. அதனால இந்த புராணத்தை படிச்சுட்டு பல பேர் பாண்டிய மன்னன் வாதவுரனை கைக மணலை நிறுத்தினான், திரையிலே போட்டு தண்டித்தான் எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம்? இதெல்லாம் புராணத்திற்காக சொல்லப்பட்ட புனைவு கற்பனை. திருவாசகத்தில் அவர் அப்படி ஒன்றும் சொல்லல, எல்லாவற்றையும் சொல்றவர் அதை சொல்லலாம் இல்லையா. ஆனா என்ன சொல்ற? பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்றோம், பொன்னை எல்லாம் அதற்கேற்ற பொண்ணுக்கெல்லாம் குதிரை வருவதாக சொன்னார் பெருமான், வரல. ஈண்டு கனகம் இசையப்பெறாது என்றார். கனகத்திற்கு கரண பொண்ணு நடத்தும், பொண்ணுக்கேற்றார் போல இன்னும் குதிரை வரவில்லையே, இசையப்பெறாது என்றார். அப்ப என்ன பண்றான் பாண்டியன்? வாதவுரனை பற்றி நல்லா தெரியும், ரொம்ப நேர்மையானவர், சிறந்த பக்திமான். அப்ப ஏதோ அங்க நடந்திருக்குது, குதிரை வராதுக்கு காரணம் உண்டு, அதை பெருமானிடத்தை போய் கேட்கலாம் என்றுதான் பாண்டியன். அவன் பெரிய பக்தி உடையவன், மதுரை பெருமானை போய் பார்க்கிறான், தரிசிக்கிறான். ஐயா என்ன ஆயிற்று? வாதவரன் கொண்டு சென்றார், பொன்னையெல்லாம் கொண்டு சென்றார், இன்னும் குதிரை வரவில்லையே என்று அதான் கேட்கிறான். ஆண்டு கொண்டு அருளே மரதி போறாங்க நினைக்கிறேன், ஆண்டு கொண்டு அருளே அழகுரு திருவடி. அப்பே வந்துட்டேங்க ஐயா, ஃபர்ஸ்டே வந்துட்டேங்க ஐயா. ஆ ரைட்டா, பாருங்க 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 பாருங்க.
இப்ப போட்ட மாதரா போட்டாரா யார் போட்டது? பாண்டிய திருவாசகர் வரிகளை போட்டாங்களே, எடுத்து போட்டாங்க, பிளாட் பண்ணார் பாருங்க, மாதரா பண்ணிருப்பார். மாதரம் சார் நீங்க தானே பண்ணீங்க? பாண்டியரை பாண்டியன் போய் பெருமானை தரிசிக்கிறான், தரிசித்து கேட்கிறான், என்ன ஆச்சியா தெரியலையேன்றான். பாடுறார் பாருங்க, ஆண்டு கொண்டு அருளை அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று தீண்டு கனக விசைய பெறாது, பொண்ணு கேட்ட குதிரை வரவில்லையே என்று இருக்கிற பொழுது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப. ஆண்டான் என்பது அங்க அரசன் பாண்டியன், எங்கோர் என்பது நம்முடைய பெருமான். என்னுடைய பெருமானாக இருக்கிற முதலை பெருமானை போய் தரிசிக்கிறான் ஆண்டான், யார் அரசன், எங்கோர் அருள் வழி இருப்ப, ஐயா சொல்லுங்க என்ன காலம் என்று அவன் அருளை வேண்டி நிற்கின்றான் பாண்டியன். அப்ப என்ன செய்தார் பெருமான்? தூண்டு சோதி தோற்றிய தொன்மை, ஒரு சோதி தோன்றியதுன்ற கோயில்ல பெருமானுக்கு முன்னாலே இருந்து அவன் தரிசிக்கிற பொழுது அவனுக்கு ஒரு சோதி தோன்றுகிறது. சோதி தோன்றியவுடனே அவன் தெரிந்துகிட்டான், இது ஏதோ அருள் விளையாடல், இது வாத ஊரலை நாம தண்டிக்கலாம் கூடாது, அவருக்கு அந்த தண்டிக்கிற எண்ணமே கிடையாது, என்ன நடந்தது என்று புரிஞ்சிடும் இல்லையா. அதற்காக மதுரை பெருமானை போய் பார்த்த உடனே பெருமான் என்ன செய்கிறார்? பா கவலைப்படாதே என்று சோதி தோன்றியது. பெருமான் சிவலிங்க ஜோதி அல்லவா, சோதி தோற்றினார், எனவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்கிறது என்று வந்து விடுகிறான். அதுதான் அங்க நடந்த விஷயம். இப்ப நாம படிப்பதெல்லாம் பரஞ்சோதியாருடைய கற்பனை, தைரியமா சொல்லலாம், அதெல்லாம் கற்பனை தான். அதனால இன்னிவன் அதான் அமைச்சரை போய் இவன் இவன்றாரு அப்படிலாம் மரியாதை குறைவா சொல்லல, புராணத்துக்காக சொல்றார். இன்னிவன் பரிமா கொண்டது என்றவை வருவது என்ன? தன்னெதிர் நின்ற பஞ்ச தருகடா சிலரை நோக்கினான். தென்னை தருகிறவர்களே பார்த்து, காவலரை பார்த்து, பொண்ணும் கல்வன் தன்னை கொண்டு போய் தண்டியுங்கள்ன்றார். தண்டம் செய்து எம் பொன்னெல்லாம், எம்முடைய பொண்ணெல்லாம், அரசராட்சி அரண்மனையில் இருக்கிற பொன், அந்த பொன்னையெல்லாம் கொண்டு வாருங்கள், பெறிந்து போங்க என்று போவின் என்றான் என்கிறார். அப்புறம் கற்றிடை தோளான் சீற்றம் கண்டு எதிரில்லாது அஞ்சி சுற்றிய பாகம் போல தொடர்ந்து கொண்டு ஏகி மல்லர் எத்தினை வகைதான் பொண்ணுக்கு இயம்பும் என்று அதிர்த்து சீறி செட்டவில் சிந்தையார் மேல் செறிந்த கல் ஏற்றினார். இதெல்லாம் செய்த தண்டனை என்றார். என்ன பண்றாங்க? கல் திணி தோளான்னா பாண்டியன், கல்லை போல் வலிமை வாய்ந்த தோளையுடைய பாண்டியன் அவன் சீற்றம் கண்டான், அவளை கோபிக்கிறான். கோபித்தவுடனே நில்லாது அஞ்சி, எதிரில் நிற்க முடியல அவளால, நில்லாது அஞ்சி உடனே மாணிக்க வாசகரை வாத உடனே அழைத்துக் கொண்டு போறாங்க. சுற்றிய பாசம் போல, அதாவது நம்முடைய உயிரை சுற்றிய பாசம் எப்படி சுற்றி இருக்கிறதோ, அது கயிற்றாலை கட்டப்பட்டால் எப்படி சுற்றுமோ அது போல சூழ்ந்து கொண்டார்கள். அந்த அவனை அப்படி இப்படி போக விடாமல் ஒரு கைதியை அடித்துக் கொண்டு போறாங்களே, தண்டனை கைதியை, அதுபோல அங்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். சுற்றிய பாசம் போல தொடர்ந்து கொண்டு ஏகினார் மல்லர்னா வீரன் அர்த்தம், தண்டிக்கின்ற வீரர்கள். எட்டினி வகைதான் யா, பொண்ணெல்லாம் எடுத்து போனவே என்ன அதுக்கு அங்க எங்க சொல்லுங்க என்ன? பாண்டியர் கேட்கிறார், நம்முடைய மன்னன் கேட்கிறான், எட்டினி வகைதான் பொண்ணுக்கு கொண்டு போய் சேர்த்த கருவூலத்திலே கொண்டு போறீங்களே பொண்ணெல்லாம், அதுக்கு என்ன வகை, என்ன பதில் சொல்ல போறீங்க? இயம்பும் என்று அதிர்த்து சீறி கோபத்தினால் தண்டிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் தண்டனை, அதாவது காவலர்கள் கடுமையான சொல்லை சொல்கிறார்கள், கோபிக்கிறார்கள். என்ன பண்ணாங்க? செத்தவில் சிந்தையார் மேல் செறிந்த கல் ஏற்றினார். அது ஒரு தண்டனை, முதல்ல மிகுந்த பாரமுடைய கல்லை ஏற்றினார்கள், தலையில கல்லை ஏற்றினார்கள். சுமக்கும்படியாக, பாரம் சுமக்கும்படியாக பெரிய கல்லை ஏற்றினார்கள். அது பெரிய தண்டனை. அப்புறம் பொன்னிடும் சைலம் கோட்டி புறம்பொடி படுத்த வீரர் சொன்னிடும் தாளை உழுகி நின்றனர்.
சுமந்த பாரம் அன்னெடும் தகையார் தாங்கி ஆற்றினார். அடைந்த அன்பர் தன்னிடும் பாரமெல்லாம் தாங்குவர் தாங்குவார் அவரே என்றோன்னு நயமா சொல்ற. பெரிய சுமையை போய் ஏத்துறாங்க, கல்ல ஏத்துறாங்க. ஆண்டவர் என்ன நினைக்கிறார், வேற யாரும் நினைக்கல, என்ன எண்ணுகிறார், புறம்பொடி படுத்த வீரர் சொல் நெடும் தாளை கொள்கினார். உப்புறத்தை எரித்தார் இல்லையா, உப்புறத்தை எரித்த பெருமான் அவருடைய திருவடியை அப்படியே நினைச்சாராம். பெருமானே நீங்கதான் எனக்கு துணை, வேறு யார் துணை என்று தலைவேரே கல்லை ஏற்றிய உடனே எப்படி நீட்டரலை இருந்தபொழுது அப்பர் பெருமான் பெருமானை எண்ணினார். கல்லை கட்டி கடலிலே போட்ட போது நமச்சிவாயப்பதிகம் பாடினார் அல்லவா, அதே போல மாணிக்க வாசகர் தன்னுடைய தலையிலே ஏற்றிய கல்லை சுமக்க முடியல அவரால், பெருமானை எண்ணினார். எண்ணிய உடனே சுமந்த பாரம் அன்னெடும் தகையார் தாங்கினார். அந்த பாரத்தை பெருமான் ஏற்றுக்கிட்டான். அப்ப சுமந்த கல் பாரமில்லாமல் போயிட்டான். அன்னெடும் தகையார் தாங்கி ஆற்றினார். கவலைப்படாதே என்று வாதவூரனை அங்கே காப்பாற்றுகிறார் பெருமான். எவ்வளவு பெரிய கல்லை வைத்தால் என்ன என்று வாதவூரன் சுமக்கிறார், அதை பெருமான் சுமக்கிறார். அது என்ன சொல்றார், அன்னெடும் தகையார் தாங்கி ஆற்றினார். ஒரு உண்மை சொல்றார், அடைந்த அன்பர் தந்திடும் பாட்டு தப்பா இருக்குங்க, அடைந்த அன்பர் தம் நெடும் பாரம் எல்லாம் இருக்கணும், பாட்டு தப்பா இருக்கு. அடைந்த அன்பர் தம் நெடும் பாரம் எல்லாம் தாங்குவார் அவரே என்று அன்பருடைய துன்பத்தை எல்லாம் யார் தாங்குறான், பெருமான் தானே தாங்குறான். அன்பர்களுக்கெல்லாம் சோதனை வந்தால் அவன் அல்லவா தாங்குகிறான், சோதனை தருவது அவன்தான், அதை தாங்கும்படியாக செய்வதும் அவன்தான் என்று அடைந்த அன்பர் அவருடைய திருவடி அடைந்தால், பெருமானுடைய திருவடி அடைந்தால் அன்பருடைய பாரத்தை எல்லாம் அவன் சுமக்கிறான் அல்லவா, அன்றிடும் பாரமெல்லாம் தாங்குவார் அவரே என்றோ. ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு கதை சொல்றார், சின்ன கதை சொல்றார், சின்ன ஒரு விஷயம் சொல்றார். இறைவனை நம்புகின்றவர்கள் அச்சப்படக்கூடாது அப்படின்றார். வீணாக வாழ்க்கையை சுமை என்று கருதி கொண்டு வருந்தக்கூடாது என்றார். எது வந்தாலும் பெருமான் பார்த்துக் கொள்வான், எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் பெருமான் பார்த்துக் கொள்வான் என்று இருப்பவர்கள் தான் நண்பர்கள். சோதனைக்காக துவண்டு போனால் அவ்வளவுதான் அன்பர்கள் அல்ல. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார், ரயில்ல ஏறான் ஒருத்தன், ரயில்ல ஏறுகின்ற வரையில் மூட்டை சுமக்கிறான் தலையில, தன்னுடைய பயணத்திற்கு தேவையான மூட்டையை சுமக்கிறான் ரயில்ல ஏற வரையில். ரயில்ல ஏறி உள்ள போன உடனே மூட்டை என்ன பண்றான், இறக்கி வச்சுடுறான். ரயில்ல ஏறி யாரும் மூட்டை சுமக்கிறாங்களா, ரயில் ஏறிய உடனே மூட்டை சுமக்கிற போது மூட்டையா கீழே போடுறான், அவனையும் சுமக்கிறது. அவன் சுமந்து வந்த மூட்டையும் ரயில் சுமந்து கொண்டு போகிறது அல்லவா. அதுபோல் இறைவனை நம்புகிறவர்கள் இறைவனை நம்பிவிட்டால் உன்னையும் அவன் சுமப்பான், உன்னுடைய சுமைகளையும் அவன் சுமப்பான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று சொல்றார். அதுதான் இங்க சொல்றார், அடைந்த அன்பர், அடைந்த அன்பர் எல்லாம் தம்முடைய பாரத்தை எல்லாம் பெருமான் மேலே வைக்கிறார்கள், தம் நெடும் பாரம் எல்லாம் தாங்குவார் அவரே என்றோ அல்லவா. ஐயா கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம், அதனால திருவடியை அடைந்த அன்பனுடைய சுமையெல்லாம் பெருமான் சுமக்கிறார் அல்லவா,
அதுபோல் வாதவரன் தலைகளை ஏற்றிய கல்லை எல்லாம் அவன் சுமக்கிறான் பார்க்க, அதாவது சுமையில்லாமல் செய்கிறான் பெருமான். சிலையது புரை தோற்றாது சிவனடி நிழலில் நின்றார் நிலையது நோக்கி மாய நெறியது போலும் என்ன கொலையது அஞ்சா அஞ்சர் கொடுஞ்சிடம் திருகி வேத தலையது தெரிந்தார் கையும் தாள்களும் சிட்டி ஆத்தார். பெரிய சுமையேற்றவன அவர் அதை பற்றி கவர் பண்ணாம சிரிச்சிட்டு இருக்கிறார். என்னடா மாயம்னு பார்க்கிறாங்க தண்டனை கொடுக்கின்ற காவலர்கள். பெரிய கல்லை சாலையில ஏற்றுறோம், இவர் அதை பற்றி கவலைப்படாம பேசாம இருக்கிறாரே என்று. இது என்ன மாயம்? ஏன்னா சிலை எது புரை தோற்றாது என்றால் சுமை தோன்றாமல். சிலைனா கல்லுன்னு அர்த்தம், பெரிய பாறை. அந்த பாறையினுடைய சுமை தோன்றாமல் இருந்து கொண்டு சிவனடி நிழல் இருக்கின்றார், சிவனுடைய திருநிலையில் இருக்கின்றார் பெருமான் பாதவர். அந்த நிலையை பார்த்தார்கள், மாய நெறி என்னமோ மாயம் செய்கிறார் இவர், சுமை தெரியாமல் இருக்க மாயம் செய்கிறார் என்று காவலர்கள் எண்ணுகிறார்கள். மாய நெறியது போலும் என்ன கொலையது அஞ்சா வஞ்சர்னர், கொலை செய்வதற்கு கூட அஞ்ச மாட்டார்கள் இந்த காவலர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்க, கொடும் சீலம் திருகி, இன்னும் கோபம் வந்துடுவர்கள், கொடிய கோபம், ஏன்னா தண்டிக்கிறோம் கவலைப்படாமல் இருக்கிறார் என்று இன்னும் அதிகமாக கோபம் வந்தது. என்ன செய்தார், வேதத்தலை என தெரிந்தார். வேதத்தலை என்றால் வேதத்தினுடைய முடி, வேதாந்தம், வேதாந்த முடிவா இருக்கின்ற பெருமானுடைய திருவடை அடைந்தவர் அல்லவா. அந்த திருவடை அறிந்தவர் அறிந்த அடிகள் கையும் தாள்களும் கிட்டி ஆர்த்தார். கையையும் காலை கட்டி போட்டார், எடுத்து கட்டினான் கையையும் தாள்களையும் விலங்கு பூட்டினார்கள். அக்கொடின் தொழிலும் அஞ்சாறு இருந்தனர், அதை பற்றி அவர் கவலைப்படல. அக்கொடும் தொழிலும் அஞ்சாறு இருந்தனர் அரணை உழுகி, அரசனை எண்ணி இவங்க தண்டனை கொடுக்கிறாங்க. ஆடவரர் அரணை என்கிறார், அரணை என்கிறார், அரணை எண்ணி இக்கொடும் தொழிலாதாம் இனி நனி ஒருப்பர் என்ன காண்டலுக்கு உள்ளம் போறான் என எழுவி புத்தேன் மிக்க தன் ஒளிகள் மாழ்கி விரிகடல் அழுவத்து ஆழ்ந்தான். தற்குறிப்பேற்றமா சொல்றார், சூரியன் மறைகிறான்றார். ஏன் சூரியன் மறைகிறான்னா ரொம்ப கொடுமை செய்கிறார்கள், இன்னும் நிறைய கொடுமை செய்வார்கள், அதை ஏன் நாம பார்க்கணும் என்பதனாலே சூரியன் பார்க்காமல் போவதற்காக அங்கே மறைகிறான் என்று. இயல்பாக மாலை வந்தது சூரியன் மறைகிறான்னு சொல்லணும். அதே வாதவுளருக்கு செய்கிற தண்டனையை காண பொறுக்காமல் இந்துவர்கள் இக்கொடும் தொழிலினார் தாம் இனி நனி உறுப்பார்கள், இன்னும் அதிகமாக தண்டிப்பார்களே, அதை பார்க்க முடியாது என்று எண்ணி உக்கு அது காண்டற்கு உள்ளம் போறான், எனக்கு பார்ப்பதற்கு முடியாது என்று புறவி என்றால் இரவி என்றால் சூரியன் இரவி புத்தேன். சூரிய தேவன் என்ன பண்ணான், மிக்க தன் ஒளிகள் மாழ்கி மறைந்தான், ஒளிகளை சுருக்கிக் கொண்டு விதிகடலுக்குள்ளே மறைந்தான் என்று வரும். சுந்தர விளங்க நண்பர் சூழ்வையர் அகற்ற நேரே வந்தது காட்சி போல வந்தது செக்கர் வானம், இந்தவர் மார்பம் தூங்கும் ஏனவின் கோடு போன்றது அந்தர உடுக்கடெல்லாம் அயந்தரை மாலை ஒத்த அப்படின்னு. சோமசுந்தர கடவுள் பேரழகு உடையவர், விளங்கர்ல விளங்கர் என்ற சொல்லுக்கு அழகர்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. விளங்கர் என்று சொன்னால் ஒளியால் செதுக்கப்படாத சுயம்பு என்று ஒரு அர்த்தம் உண்டு, இன்னொன்று அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சுந்தர விளங்கர் சோமசுந்தர கடவுள் அன்பர் சூழ்வையர் அகற்ற சோமசுந்தர கடவுள் மேலே அன்பு கொண்டிருக்கின்ற அடியார் மாதவூரர் அவருடைய துன்பத்தை அகற்றுவதற்காக நேரே வந்தேழு காட்சி போல மறுநாள் சூரியன் வருகிறான், இன்றைக்கு அவருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று சூரியன் எழுகிறான். வந்தது காட்சி போல வந்தது செக்கர் வானம், இந்து இவர் மார்பம், இந்து மதி சூரியன் அவர் மார்பின் கிடந்து அசையும் ஏற வெண்கோடு போன்றது அந்த விரை நிலா இதுவோ என்றால் சிவபெருமானுடைய மார்பே இருக்கிற பன்றி கொம்பு போல் இருக்கிறான் போன்றது. அந்த உடுக்கள் எல்லாம் மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் அந்த உடுக்கள் எல்லாம் அயன் தலைமால பிரம்மனுடைய தலை போல பிரம்ம கபாலம் போல அவையெல்லாம் ஒத்தன என்கிறார். அப்ப பெருமான்
மறுநாள் காலையிலே துன்பத்தை நீக்கப் போகிறான் என்ற அந்த குறிப்பை சொல்லுகிறார். சுழிபடு பிறவி துன்ப தொடுகடல் அடுவத்து ஆழ்ந்து அடிபடுதலையும் காப்பான் கண்ணுதல் மூர்த்தி பாதம் அடிபடும் அவரைத் தேரான் வஞ்சனைப்படுத்த என்னன் பழிபடு புகழ் போலெங்கும் பறந்தது கங்குல் ஈட்டம். இரவு வருகின்றதாம், சூரியன் மறைந்தான், சந்திரன் தோன்றுகின்றது, நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றுகின்றன, அயல் மாலை போல நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன, இரவு வருகிறதாம். என்ன பண்ணார், சுழிபடு பிறவி துன்பத்தொடு தொடுகடல் அடுவத்து ஆழ்ந்து கழிபடு தன்னையும் காப்பான் கண்ணுதல் மூர்த்தி பாதம் வழிபடும் அவரை தேரான். ஆரவூரர் யார் என்று இப்பொழுது பாண்டியனுக்கு தெரியலேன்றார். பிறவிக்கடல்ல இருந்து நீங்க வேண்டும், இந்த பிறவி பெருங்கடல்லவா, இதில் வீணாக கழிகின்ற காலத்தை நீக்கிவிட்டு பெருமானை வழிபட்டால் பிறவி நீங்கும் என்று எண்ணுகின்றவர் அப்படிப்பட்ட வாதவுரரை தேரான் என்றால் ஆராயவில்லை, ஆராயாமல் வழிபடும் அவரை தேரான். அஞ்சிறைப்படுத்தினான், சிறையிலே கொண்டு போய் சேர்த்தான். அப்போ பாண்டியமன்னனுக்கு எப்படி வழி வந்ததோ பெரிய அடியார் சிவனடியார் அவரை தேராமல் ஆராயாமல் சிறையிலே கொண்டு அடைத்தான். அப்ப அவனுக்கு பழி வந்ததல்லவா, அந்த பழிபோல் இருள் வந்தது. இரவு நேரம் அங்கே இருள் வருகின்றது, நெருங்கி வருகிறதா, அது பாண்டியனுடைய பழிபோல் வந்தது என்று சொல்றார். கங்குல் வந்து இருத்தலோடும் கருஞ்சிறை அறையில் போக்கி தங்கிலி நிகழம் பூட்டி தவத்தினை சிறையிட்டு, தவத்தினை சிறையிட்டு என்ன, செங்கலில் சிதற நோக்கும் சிறங்கிழு காவலாளர் மங்குலின் இருண்ட கண்டர் தொண்டரை மறுக்கம் செய்தார். சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறார்கள். இரவு வந்தது, இரவிலே கரும் சிறை அறையின்றார், பாதாள சிறையின்ற இல்லையா, அதாவது கடுங்காவல் தண்டனை கொடுக்கிற போது பாதாள சிறையில் அடைப்பான், இருட்டா இருக்கும், அதுதான் கருஞ்சிறைன்ற. கருஞ்சிறை அறையிலே போக்கினார்கள். தங்கிலி நிகழம், விலங்கு நிகழம்னா விலங்கு, ஆசா நிகழம் அகன்றதுவேன்னு பாடுறான் இல்லையா அருணகிரியார், அதுபோல சங்கில் நிகழம் பூட்டினார், விலங்கை பூட்டி ஒரு தவத்தினை சிறையில் போட்டது போல, குற்றவாளி தானே சிறையில் போடுவாங்க, ஒரு தவத்தை என்றார், ஒரு தவ யோகி, அவர் தவயோகியை சிறையிட்டது போல போட்டாங்களா, சங்கிலி போட்டாங்க, போட்டுட்டு அவரை பார்த்து கோபிக்கிறான். செங்கனல் சிதற நோக்கும் சிறங்கெடு காவலா, அவர் என்ன குற்றம் செய்தார், ஒன்றும் செய்யல, இவங்களுக்கு தெரியாது காவலாளுக்கு, அரசன் தண்டிக்க சொன்னான்பதனாலே கோபமாக பார்த்து அவளெல்லாம் அந்த சிறையிலே அடைக்கிறார்கள். தொண்டரை மறுக்கம் செய்தார் என்றால் துன்பம் செய்தார், பாதவுரரை அறையிலே போட்டு அடக்கி விலங்கு போட்டு துன்பத்தை செய்கிறார்கள். பிணைந்தவர் தண்டம் செய்ய செஞ்சிரை வெள்ளத்து ஆழ்ந்து கிடந்தவர் கிடந்தோன் பூமேல் இருந்தவன் தேட கீழ்மேல் நடந்தவர் செம்பற்பாத நகைமலர் புனையா பற்றி கடந்தனர் துன்ப வேலை புலந்தனர் கங்குல் வேலை. சிறையிலே இருக்கிற பொழுதே பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறார். விடைந்து அவர் தண்டம் செய்ய, தண்டனை செய்கின்ற காவலாளிகள்லாம் இப்படி சிறையிலே போட்டு தண்டிக்கிறார்கள். வெஞ்சிறை வெள்ளத்திலே ஆழ்ந்தார். சிறையாகிய இந்த கடல், கொடுமையான அந்த கடல் சிறை அலை அடை ஆழ்ந்து கிடக்கிறார், ஆழ்ந்து கிடக்கிறவர் யாரை எண்ணுகிறார், கிடந்தவன் பூமியில் இருந்தவன் தேடன, கிடந்தோன் என்று சொன்னால் படுத்து கிடந்த திருமான், அதாவது திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட திருமான், கிடந்தோனும் பூமேல் இருந்தோன் தாமரைப்புல இருந்த அயன் இரண்டு பேரும் தேட கீழ்மேல் நடந்தவர் கீழும் மேலாக இருந்தார் இல்லையா பெருமான், அப்படிப்பட்டவருடைய செம்பல் பாதம் அவருடைய திருவடிகளை பாதவுரர் எண்ணுகிறார். பாத நகை மலர் துணையாக பற்றி அதுதான் அவருக்கு துணை,
திரையாகிய கடலிலே பெருமானுடைய பாதமாகிய புனை தெப்பத்தை பற்றிக்கொண்டார், பற்றிக்கொண்டு இரவெல்லாம் கிடக்கிறார். கடந்தனர் துன்ப வேலை, அவருக்கு எந்த துன்பம் கிடையாது. திரையிலே போட்டாலும் சரி, இருட்டறையிலே போட்டாலும் சரி, விலங்கு போட்டாலும் சரி, பெருமானை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எனவே துன்ப வேலை கடந்தார். வேலை என்றால் கடல் நடத்தும், துன்பக்கடலை கடந்திருக்கிறார். அப்பொழுது கங்குல் புலர்ந்தது, இரவு விடிந்தது. இரவு விடிந்து விடியற்காலை வருகிறது. அந்தவில் அழகன் தன்னை அங்கையர் கண்ணியோடும் சுந்தர அமளிப்பள்ளி உணர்த்துவான் தொண்டர் சூழ வந்தரை செய்யும் ஆர்ப்பு அங்க சங்க ஆர்ப்பு வந்தனான் மறையின் ஆர்ப்பும் பருகினார் செவிகளார. திரையில்தான் இருக்கிறார். காலை வந்தனருக்கு தெரியாது, ஏன்னா இருட்டரன் இருக்கிறார். காலை வந்தனு தெரியாதுன்றதுனால அங்க எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், விடியற்காலை வருகிறது. விடியற்காலை என்னெல்லாம் இங்கே ஒளியல் தோன்றும் என்றால், அமளி பள்ளி உணர்த்துவான் தொண்டர் திருப்பள்ளி எழுச்சி பாடல் கேட்கிறது. சுந்தர சோமசுந்தர கடவுளையும் அங்கேற்கண்ணியாரையும் பள்ளி எழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி பாடல் கேட்கிறது. அமளி பள்ளி, அமளின்னா படுக்கை. அமளி பள்ளி உணர்த்துவான் தொண்டர் சூழுகிறார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாட வருகின்ற பாடல்கள். அது வந்தரை செய்யும் ஆர்ப்பு திருப்பள்ளி எழுச்சி பாடலுடைய ஒலியும் மங்கள சங்கம் சங்கி முழங்குகிறது. மங்கள சங்கு முழங்குகின்றது. நான்மறை ஆர்ப்பு வந்த நான்மறை ஆர்ப்பு இவையெல்லாம் கேட்கிறார். திரையில் இருந்து கொண்டு மாணிக்க வாசனை கேட்கிறார். திருப்பள்ளிக்கு பாடுகிறார்கள், மங்கள சங்கு முழங்குகின்றது, நான்மறை பாடுகிறார்களே என்று அதையெல்லாம் கேட்கிறார். போத ஆனந்த சோதி, போதம் ஆனந்தம் அறிவானந்தம் சத்து சித்து ஆனந்தம் போல அறிவானந்தமா இருக்கிற சோதி புனிதமை தொண்டற்காக நாதமா முரசு ஆர்ப்ப நரிப்பறி வயவர் சூழ வேதவாம் பரிமேற்கொண்டு வீதியில் வரவு காணும் காதலான் போல தேர்மேல் கதிரவன் உதயம் செய்தான். இப்பொழுது பெருமான் வரப்போறாரா, எப்படி வரப்போகிறார் சொல்ல பிறகு, போத ஆர்ந்த சோதி புனித மெய்த்தொண்டருக்காக தன்மேல் அன்பு கொண்ட உண்மையான தொண்டர் அல்லவா மாணிக்க வாசகர், அவருக்கு உதவுவதற்காக எப்படி வருகிறார், நாதமா முரசும் நாதப்பறை மாணிக்கவாசகர் பாடுறார் இல்லையா. எனவே பெருமானுக்கு நாத தத்துவம்தான் பறை என நாத தத்துவமாகிய உரசு ஒலிக்கிறது. நரிப்பறி, நரிகளை எல்லாம் பரியாக மாற்றப் போகிறார். நரியாகிய குதிரை வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். வேதமாம் பரிமேற்கொண்டு வேதமாகியிருக்கின்ற குதிரை மேலே ஏறிக்கொண்டு வீதியில் வரவு காடுகின்ற வீதிக்கு வரப்போகிறார். பாண்டிய நாட்டு வீதிக்கு வரப்போகிறார் பெருமான். அதை காண்பதற்கு விருப்பமுடையவன் போல கதிரவன் உதயம் செய்தான். வீதியில் வரவு காணும் காதலன் போல தேர்மேல் கதிரவன் உதயம், அவன் ஒரு சூரியன் குதிரையின் தேர் தான் வருவான், சூரியன் தன்னுடைய தேர்லே உதயம் செய்கிறான் என்கிறார். எனவே நாத பெரும்பறை நவின்று கரங்க என்று அவரே பாடுறார். வேதமொழியன் வெள்ளீட்டர் செம்மேரியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் என்று பாடுறார் இல்லையா. எனவே நாதமாகிய பறை முழங்க நரியாகிய பறியெல்லாம் குதிரையாக மாற பாண்டி நாட்டு வீதியிலே வரப்போகிறார் பெருமான். அந்த அழகரை பார்ப்பதற்கு விருப்பமுடைவன் போல தன்னுடைய தேர்மையிலே ஏறிக்கொண்டு கதிரவன் உதயம் செய்கிறான். அப்ப ஒருநாள் காலை கதிரவன் உதயம் செய்கிறான். கயல் நெடும் கண்ணியோடும் கட்டவின் கடிப்பும் சேர்க்கை புயலுணர்ந்த இருந்த சோமசுந்தர கருணை வெள்ளம் பயில் நெடும் சிகரம் நோக்கி பங்கைய செங்கை கூப்பி நயர பங்கைய நீர் சோரன் ஆதரை பாடலுற்றார். சிறையிலே இருந்தாலும் காலை வந்துவிட்டது. எல்லோரும் பெருமானை பள்ளியடித்து பாடுகிறார்கள். இப்பொழுது பெருமானை வணங்க வேண்டும் அல்லவா என்று என்ன செய்தாராம் மாணிக்கவாசகர், அதாவது வாத ஊரர். கயல் நெடும் கண்ணியோடும் கட்டவில் கடிப்பும் சேர்க்கை துயில் உணர்ந்திருந்த சோமசுந்தர கருணை வெள்ளம் பயில் நெடும் சிகரம் நோக்கினார். அவருடைய கோபுரத்தை நோக்கி பாடுறாராம். பங்கைய செங்கை கூப்பி கைகள் பங்கையம் போல தாமரை போல நயனம் கண்கள் தாமரை போல நயன பங்கைய நீர் சோர நாதரை பாடலுற்றார். பங்கைய செங்கை
தெங்கையும் பங்கையும் தாமரை, கண்களும் தாமரை, கண்களாகிய தாமரையிலிருந்து கண்ணீர் வருகிறது, கைகளாகிய தாமரை கும்புகிறது, பயல் பயில் நெடும் சிகரம் நோக்கினார். மதுரை பெருமானுடைய கோயில், சோமசுந்தர்களுடைய கோயில் சிகரம் நோக்கினார், நோக்கி வணங்கி பாடுகிறார் என்றால், பெருமானே 3 நாள்ல வரும்னு சொன்னீங்களே, வரலையே, நீங்கள் என்ன அருள் புரிய போறீங்களோ, நான் இப்பொழுது சிறையில் இருக்கிறேன் அல்லவா, என்னை காப்பாற்ற வேண்டும் அல்லவா என்று பாடுகிறார். நாதனை பாடுகிறார். இது எல்லாம் பெருமானை பாடுகின்ற தோத்திர பாடலாக கொள்ளலாம். எந்தாய் அனைத்துலகம் ஈன்றாய், எத்தேவர்க்கும் தந்தாய், தந்தாய தந்தையே, செழுங்குமலை தாராய், பெருந்துறையில் வந்தாய், மதுரை திரு ஆலவாய் உரையும் சிந்தாமணியே சிறியேற்றி இறங்காயோ. முதல்ல எந்தாயினார், எனக்கு தாயே நார், அனைத்துலகம் என்றாய், எல்லாவற்றையும் உன்னுடைய சக்தியினாலே அருளாலே எல்லாவற்றையும் படைத்தாய், தேவர்க்கெல்லாம் தந்தையாக இருக்கிறாய், நான் தேவர்க்கும் தந்தாய், தேவர்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறாய். அப்புறம் ஒரு வரி, முக்கியமான வரி, செழும் குவளை தாராய். செழும் குவளைத்தார் என்றால் செங்கடு நீர் மாலை. செங்கடு நீர் மாலை ஞானாசிரிய கோலத்திலே செங்கடு நீர் மாலை அணிந்து வந்தார். அந்த நினைவோடு பாடுறார். திருப்பெருந்துறையில் வந்தாய், எப்படி செடுங்குவளைத்தார், செங்கடலில் மாலை அணிந்து கொண்டு திருப்பெருந்துறைக்கு வந்தாய் அல்லவா, என்னை ஆட்கொண்டாய் அல்லவா, மதுரை திரு ஆலவாய் உரையும் சிந்தாமணியே, சோமசுந்தர கடவுளே இப்பொழுது மதுரையிலே திருவாலவாயில் இருக்கிறாய், என்னை திருப்பெருந்துறை ஆட்கொண்டாய் அல்லவா, சிந்தாமணியே சிறியேற்கு இறங்காயோ என்று வருது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெருமானுக்குள்ள அடையாள மாலை கொன்றை மாலை என்றாலும் ஞானாசிரியனாக வருகின்ற பொழுது செங்கடலின் மாலை அணிவார். இவரே பாடுறார், காதலனாகி கடுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் வர அணிந்தார் சொல்றார் இல்லையா, காதலனாகி கடுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் வர அணிந்தும், எப்படியெல்லாம் வந்திருக்கிறார் இது பெருமானே என்று சொல்றார். நாதனார் போடுறார் அந்த வரிகளை திருவாசகத்துல, காதலனாகி கடுநீர் மாலை ஏழுடைத்தாக எழில் வர அணிந்தார். அப்ப செங்கடலின் மாலை என்பது ஞானாசிரிய கோலத்தில் வருகின்ற பொழுது ரெண்டு விஷயம் சொன்னேன், ஏற்றுக்கொடி அவனுக்கு கிடையாது, நீற்றுக்கொடி, நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் தான் சொல்றார், ஆற்றல் அழகுடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும்னு பாடுவார். எனவே அவனுக்கு பெருமானுக்கு ஞானாசிரியனா வருகின்ற பொழுது நீற்றுக்கொடி, அதற்கடுத்து மாலை என்பது கொன்றை மாலை அல்ல செங்கடலின் மாலை, எனவே செங்கடலின் மாலை அணிந்து கொண்டு வருகிறார். திருவாலவாய் உடையாய் சிந்தாமணியே சிறியேற்றி இறங்காயோன்னு பூவா முதல் அல்ல தோத்திரம் தான் அடுத்தலாம், பூவா முதலாய் முதுமறையாம் மறையும் தாவார சோதி தரிஞான பூரணமாய் தேவாரி தேவாய் திருவாலவாய் உடையும் ஆவார் கொடியாய் கடியேற்கு இறங்காயோ. ஆ ஆறு கொடி என்றால் ஏற்றுக்கொடி, பசு பசு ஆனா பசு அங்கே ஏற்றுக்கொடி, பூவா முதலாக இருக்கிறாய், பூவார முதல் என்று சொன்னால் அதை சொல்வாங்க அழகாக, அவனுக்கு மூப்பு கிடையாது, காலம் பல கடக்கலாம், காலம் பல கடந்தாலும் அவர் இளையவனாகவே இருக்கிறான். முருகப்பெருமானை பாடுகின்ற பொழுது என்றும் இளையாய் ஏறுவர்தான் ஏறே உளையாய் என் உள்ளத்து முறைன்னு சொல்றான் இல்லையா, அதுபோல இளையான எப்பொழுதுமே இளமையா இருக்கிறன்னு ஒரு அர்த்தம், பூவாதவன் ஒரு அர்த்தம், இன்னொன்று அழியாதவன் அர்த்தம், அர்த்தம் பூவா முதல் என்றால் எவ்வளவு காலம் அவன் இருந்தாலும் அவன் இளையனாக இருக்கிறான், ஊப்பு கிடையாது என்று ஒரு அர்த்தம், இன்று அழிவு கிடையாது உனக்கு, பூவா முதலாய் முதுமாமறையாய் அம்மறையும் தாவார சோதி தனி ஞானபூரணமாய், நீ வேதங்களை எல்லாம் சொல்லுகின்றவன், வேதமாக இருக்கிறாய், ஆனால் அந்த வேதத்தாலே உன்னை அழிய முடியாது, மறையும் தாவார சோதி என்ற பற்ற முடியாது, வேதங்கள் கூட பற்ற முடியாத தனி ஞானபூரணம் நீ, ஞானபூரணமாக ஞான நிறைவாக இருக்கிறாய், தேவாரி தேவன் திருவாரவாய் வரையும் ஆவார் கொடியாய், ஆ என்றால் பசு,
அங்கு இடமும் ரிஷபம். ரிஷபக்கொடியுடையவனே, இடமக்கொடியுடையவனாக இருக்கிறாய் அல்லவா, அடியருக்கு இறங்கு என்று சொல்றார். உன்னா புதுபொருட்கு முன்னா, புதுபொருளாய் பின்னா புதுவைக்கும் பின்னாகும் பேருடையார் என்னா, மதுரை திருவாலவாய் உரையும் என் நாயகனே எளியர்க்கு இறங்காயோ. அதாவது உன்னா புதுபொருட்கு முன்னாம், எதெல்லாம் பழைய பொருளோ அதற்கெல்லாம் முன்னே இருக்கிறாய். பரஞ்சோதியார் மாணிக்கவாசருடைய முன்னைப் பழம்பொருட்கும் முன்னைப் பழம்பொருளே என்ற அந்த பாட்டுடன் நினைவோடுதான் பாடுறார். உன்னா முதுபொருட்கு முன்னாமி, இவையெல்லாம் பழைய பொருளோ அதற்கு முன்னாக இருக்கிறார், பின்னால இவையெல்லாம் புதுமையோ அதற்கெல்லாம் பின்னாக புதுமையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தென்னா, தென்னா என்ற வார்த்தைக்கு ரெண்டு பொருள். ஒன்று தென்னா என்றால் தெற்கு புறத்தில் இருக்கிற பெருமான், தென்னாட்டவன் ஒரு அர்த்தம். இன்னொன்று அழகன் ஒரு அர்த்தம், சென் என்றால் அழகுன்னு அர்த்தம், அழகானவன் தென்னாட்டை உடையவன். தென்னா மதுரை திருவாலவாய் உரையும் என் நாயகன். மதுரை திருவாலவாய் என்பதாலே மதுரை என்பது தலம், ஆலவாய் என்பது கோயில், எனவே மதுரை ஆலவாய் என்கிறார். மதுரை திரு ஆலவாய் என்பதாலே மதுரை தலமாகவும் தலமாக கொண்டிருக்கிறாய், ஆலவாய் கோயிலை கொண்டிருக்கிறாய், எனவே திருவாலவாய் உரையும் என் நாயகனே எளியர்க்கு இறங்காயோ. மண்ணாய் புனலாய் கனலாய் வழியாகி, வானாகி மண்ணாகி பாடுறார் இல்லையா, அதுபோல மண்ணாய் புனலாய் கனலாய் வழியாகி, விண்ணாய் இருசுடனாய் இத்தனையும் மேலாகி, மண்ணாய் இசையாய் பனுவலாய் எங்கண்ணும் தன்னானாய் என்னொரு கண் காணாவாறு என்கிறோன்ற எல்லாவற்றையும் சொன்ன ஒரு வார்த்தை சொல்ற. மண்ணாக இருக்கிறாய், மண்ணாக இருக்கிறாய் என்று ஐந்து பூதங்களாகவும் இரு சுடராகவும் இருக்கிறாய். இப்படியெல்லாம் இருந்துவிட்டு எங்கண்ணும் கண்ணானாய் என்றார், எல்லா இடத்திலும் கண்ணாக இருக்கிறாய் என்றார். என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் அறிகின்றவனாக இருக்கிறாய், வியாபகமாக இருக்கிறாய் அர்த்தம். எங்கண்ணும் கண்ணானாய், எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு பார்க்கிறவன் என்று சொன்னால் வியாபக பொருள். நாமெல்லாம் ஒரு ஏகதேசமாக ஒரு இடத்தை கொஞ்சம் தூரம் தான் பார்க்கிறோம், நமக்கு இருக்கிற இரண்டு கண்களாக. பெருமான் எங்கண்ணும் கண்ணாயினார், எல்லா இடமும் கண்ணாக இருக்கிறார் என்றார். எவ்விடத்தில் இருக்கிற அப்படிப்பட்டவனே என் உருகன் காணாவார் என்கிறோம். உன்னை பார்க்க முடியலப்பா, நீ இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடத்திலும் நீ இருக்கிறாய் என்றால் உன்னை நான் பார்க்கணுமே, என்னால பார்க்க முடியல இப்பொழுது என்று எங்கே இருக்கிறாய் என்று இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். பொங்கும் சிலமடங்கள் போன்று உருத்து வெங்கூற்றம், அங்கும் புரியா அருந்துன்பத்து ஆழ்ந்து, நான் மங்கும்படி அறிந்து வந்து அஞ்சல் எனக்கு என்கிளையால் எங்கும் செவியுடையாய் கேளாயோ இதுவரையே. எல்லா இடமும் கண்ணாக இருக்கிறாய், இவனை காண முடியவில்லை என்றார் முதல்ல. அடுத்து என்ன சொல்றார் இந்த பாட்டில்? பொங்கும் சில மடங்கள் போன்று உருத்து வெங்கூற்றம் வந்து அங்கும் புரியா அருந்துன்பத்து ஆழ்ந்தேன்ற எவன் என்ன செய்வான்? உயிரை கொண்டு போய் நரகத்துல போடுவான் செய்த பாவத்திற்காக. அந்த நரகத்திலே கடும் துன்பத்தை, கடும் தண்டனையை தருவான் எவன். அதை சொன்னாருங்க, பொங்கும் சில மடங்கள் போன்று, மடங்களா சிங்கம், சிங்கம் போல் கோபித்து வெங்கூற்றம் கூற்றுவன் எவன், அங்கும் புரியா அருந்தும், அங்கும்னா நரகம் அர்த்தம். அவன் கொண்டு செல்லுகின்ற அங்கம் இருக்க நரகம் இருக்கு இல்லையா, அந்த நரகத்திலே போட்டு என்னை துன்பப்படுத்துவான். அந்த துன்பமே பரவாயில்ல, நரக துன்பமே பரவாயில்ல, அதை விடன்ற அங்கும் புரியா அருந்துன்பம் அங்கே செய்யாதே நரக நரக வேதனைன்ற. நரகத்திலே கூட இந்த வேதனை செய்ய மாட்டான் கூற்றுவன். அப்படிப்பட்ட துன்பத்திலே நான் இருக்கிறேன், துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிறேன், நான் மங்குகிறேன், நான் என்னை இழக்கின்றேன், மங்குகின்ற தன்மை மங்கி போகிறேன். அதை அறிந்தும் கூட அஞ்சல் என்று சொல்லவில்லையே, என்னை அஞ்சல் சொல்லவியப்பா, எங்கும் செவியுடையாய், எல்லா இடங்களும் அவனுக்கு செவி இருக்கிறது கேட்பாய் அல்லவா, கேளாயோ இன்னுறையே. நான் பேசுவது உனக்கு கேட்கலையா, நான் உனக்கு கூப்பிடுகிறேன் உனக்கு கேட்கலையா என்கிறார்.
கூட்டி அருள் பாசம் இருபாரம் பொறித்து உடலில் கூட்டி அடியார் உலக அடியார் அகப்படுத்து ஆட்கொண்டர் அருவை காட்டியவோ இன்று என்னை கைவிட்டாய் எய்யர் என்னை ஆட்டி ஒருக்குமிடத்தார் என்று கொள்வாயா ஆறு என்று கொள்வாரே. அதாவது அடியவனாக இருந்த என்னை எப்படி அடியலாம் மாத்தன அருள் பாசம் பூட்டினாய் ஆணவம் கர்மம் மாய என்ற பாசத்தை நீக்கினாய் அருளாகிய பாசத்தை பூட்டினாய் இருந்த ஆணவ மலம் கண்ம மலத்தை எல்லாம் நீக்கினாய் நீக்கி அருளை பூட்டாய் அப்புறம் இருபாரம் பொறித்தாய் உடலிலே இருபாரம் பொறித்தாய் திருவிடையை சூட்டினாய் சூட்டி அருள் பாசம் இருபாரம் பொறித்தாய் திருவிடையை சூட்டினாய் சுட்டி அடியாருள் அகப்படுத்தினாய் என்னையும் ஒருவனாக அடியாருள் ஒருவனாக செய்தாய் ஆட்கொண்ட அருமை காட்டினாய் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை எனக்கு காட்டினாய் உன் அருளை காட்டினாய் அல்லவா காட்டியவோ இன்று என்னை கைவிட்டாய் அப்படி காட்டிய பெருமானே திருப்பெருந்துள்ள இப்படி காட்டிய பெருமானே இன்று என்னை கைவிட்டாய் என்னை கைவிட்டாய் அப்பா இன்று என்னை கைவிட்டாய் வெய்யர்னா தண்டிக்கிறவர்கள் வெய்யர் கொடுமையானவர்கள் கொடுமை செய்கின்ற இந்த தண்டனையாளர்கள் எல்லாம் என்னை தண்டிக்கிறார்களே துன்பம் செய்கிறார்களே வெய்யர் என்னை ஆட்டி ஒருக்குமிடத்து ஆர் என்று கொள்வார் நீ எல்லாம் யார் என்று கொள்ள முடியும் என்னை தாழ்ந்தது யார் இந்த சிறையில இருக்கிற தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றுவர் யார் நீதானே காப்பாற்ற வேண்டும் யார் என்னை என்று கொள்வார் அடுத்து சொல்றார் ஓரார் உரைச்சிரிப்பது ஓராய் என்று உன் அடியை அடிமை தாராய் அடியேன் அயர்வேன் உன் அடிமைக்கு ஆராய் அடியேன் அயர்வேன் அது தெரிந்து வாராய் அரசன் தவறிடைக்கும் மண்கள் நோய் பாராய் உன் தன்மை இதுவோ பரமேட்டின் நயமா பாடுறார் ஏன்னா அதெல்லாம் திருவாசகத்தில் அப்படி வருது சுந்தரன் அப்படி பாடுற சுந்தரருக்கு கண்ணை பறித்துக் கொள்கிறான் பெருமான் செங்கலியார் இடத்திலிருந்து திருவச்சியூரட்டி வந்து வர்றவுடனே கண்ணை பறித்துக் கொள்கிறான் பெருமான் கண்ணை கண்ணை கொடுக்கல அது என்ன சொல்றார் எட்டைக்கு என் கண் கொண்டாய் எதுக்குப்பா என் கண்ணை எடுத்த நீரே படிப்பட்டீன நீரே படிப்பட்டீன உனக்கு தான் படியின்றார் இந்த திருவிளையாடல ஒரு சினிமாவில் கே பி நாகராஜன் எடுத்த பொழுது அந்த பானபத்திரர் டி ஆர் மகாலிங்கம் கோயிலில் போய் பாடுவார் கண்ணதாசன் அழகா அந்த இடத்துல பாடியிருப்பார் தாய்க்கொரு படி நேர்ந்தால் அது குழந்தைக்கு தாய்க்கு ஒரு படி நேரலாமா ஒரு குழந்தைக்கு துன்பம் என்றால் தாய்க்கு தானே படி அதுபோல் நான் உன்னுடைய குழந்தை தாய்க்கு பணி நேருவது போல செய்யலாமா என்று சொல்லிட்டு தமிழுக்கு பணி நேர்ந்தால் உனக்குதான பழி என்றெல்லாம் வரிசையா பாடுவார் ஊருக்கு பணி என்றால் உனக்கு இல்லையா மதுரைக்கு மதுரை நாட்டுக்கு பணி என்றால் உனக்கு இல்லையா என்று பாடுறார் அது கண்ணதாசன் அழகா பாடுறார் அதே போல சித்தன பெருமான் எர்த்தைக்கு என் கண்கொண்டி நீரே பணிப்பட்டீர்ன அதே போல மாணிக்க வாசகரும் ஏசா நிற்பர் என்னையும் உனக்கு அடியார் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் அழைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஏசா நிற்பார்கள் எப்படி என்னையும் ஏசுவார்கள் என்னை ஆட்கொண்ட உன்னையும் ஏசுவார்கள் இவரை போய் ஆட்கொண்டானே பெருமான் என்று உன்னையும் ஏற்றுவார்கள் எனவே உடனே எனக்கு அருள் புரிய என்று பாடுறார் இல்லையா ஊர் மக்களை உன்னை ஏசுவாங்கப்பான்னு பாடுறார் இல்லையா அதை வச்சுக்கிறார் அந்த மாதிரி பாடுறார் பரஞ்சோதியார் ஓரார் உரைச்சிரிப்பது ஓராய் ஊரில் உள்ளவரெல்லாம் உன்னைத்தான் பார்த்து சிரிக்கிறான் என்ன மாணிக்கவாசகரை போய் ஆட்கொண்டானே பெருமாள் என்ன இது நியாயம் என்று உன்னைத்தான் சிரிக்கிறார் ஓரார் உரைச்சிரிப்பது ஓராய் என்று
உன் அடிமைக்கு ஆராய், யார் எனக்கு அடிமையை அடிமை அல்லவா, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார். அது ஆராகிய உனக்கு நான் அடிமை, வேற யாருக்கு நான் அடிமை? உனக்கு அடிமை அல்லவா, அடியால் கொண்டு இருக்கிறேன் அல்லவா, அடியே நயர்வேன். உனக்கு அடிமையாக இருந்து கொண்டு இந்த துன்பத்தை பெறுகிறேனே, ஊர் மக்கள் எல்லாம் சிரிக்க மாட்டாங்களா என்று நான் அடியே நயர்கிறேன். உங்களுக்கு பணி வந்து விடுவோ என்று நான் அழுகின்றேன். ஆராய், அது அறிந்தும் ஆராய், இதெல்லாம் தெரிந்து கூட பரவில்லையே. அரசன் தவறு இழைக்கும் மண்கள், மண்கள்னா துன்பம், அரசனுடைய தண்டனையாளர்கள் காவலாளிகள் எல்லாம் இவ்வளவு துன்பம் செய்கிறார்களே, துன்பத்தை செய்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் மண்கள் நோய் பாராய், அவர்கள் செய்கின்ற கொடுமையினால் இருக்கின்ற துன்பம் எனக்கு இருக்கிறது, அந்த துன்பத்தை நீ பார்க்கவில்லையே, உன் தன்மை இதுவோ, இது உன்னுடைய தன்மையான இல்லை. அடியாருடைய துன்பத்தை பொறுத்துக் கொள்வது அவனுக்கு இயல்பு அல்ல, இதுவோ உன் தன்மை. அடியார் துன்பப்பட்டால் உடனே துன்பத்தை நீக்குவதான உன்னுடைய தன்மையை பரமேட்டி பரமா பெருமானே நீ அல்லவா என்று இவ்வாறு பலவாறு இறங்குகிறார். என்று இறங்குவோர் நிறைய பாட்டு பாடி பெருமானை வழிபடுகிறார். என்று இறங்குவோர் இறங்கும் ஒலி இளம் சிறார் அழுகை சென்று தாயர்தம் செவித்துடை நுழைந்தது என செல்ல, குண்டீரம் சிலை கோட்டிய கூடல் நாயகன் கேட்டு அன்று வன் சிறை நீக்குவான் திருவுளத்து அமைந்தான். குழந்தை அழுதால் தாயுடைய செவியிலே போய் கேட்பது போல, தாய் செவியிலே கேட்பது போல, குழந்தை அழுகை தாய்க்கு கேட்பது போல, மாணிக்கவாசகர் அழுது புலம்புகிறாயே அந்த ஓசை பெருமானுக்கு கேட்கிறதாம். எப்படி இறங்குவோர் இறங்குவோர் இளம் சிறார் அழுகை, குழந்தையுடைய அழுகையெல்லாம் சென்று தாய் தாயிடத்தை செவியிலே போய் விடுவது போல நுழைந்தது பெருமான் காதிலே கேட்கிறார். குன்று இரும் சிலை, இரும் சிலை கொட்டிய கூடல், மலை வில்லாக வளைத்தவன் அல்லவா அவன், இருவரம் இறைக்கிற பொழுது மலை வில்லாக வளைத்தான். அந்த குன்றிரும் சிலை கொட்டிய கூடல் நாயகன் கேட்டான் அன்று வன் சிறை நீக்குவான் சிறை நீக்கம் செய்வதற்காக பெருமான் திருவிழத்து அமைத்தான். பெருமான் எண்ணுகிறார் அவனுடைய சிறையை நீக்க வேண்டும் அல்லவா, அவருக்கு கடமை அல்லவா என்று பெருமான் திருவிழத்து அமைக்கிறார். அடுத்த பாடல், நந்தி ஆதியாம் பெருங்கண்ணை நாதரை விழித்தார். நந்தி கணங்கள், நந்தி போன்றவர் தான் தலைவர், இன்னும் பல சிவகணங்களை எல்லாம் கூப்பிடுகிறார். நந்தி ஆதியாம் பெருங்கணம், பெருங்கி மகாளர் இவர்கள்லாம் கணங்கள், சிவகணங்கள். நந்தி தேவரருக்கு தலைவர். நந்தி ஆதியாம் பெருங்கண நாதரை வெளித்தான், வந்து யாவரும் பணிந்தார்கள். மன்னவருக்கு இன்று உந்தி, அதாவது பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனுக்கு ஆவணி மூலனால் வந்தது, முனிவும் சிந்தியாமனும் பரியலாம் செலுத்த வேண்டும். ஆவணினால் வந்துவிட்டது, அதனால் இந்த மன்னன் பாண்டிய மன்னன் கோவிப்பதற்கு முன்னாலே அவனிடத்தில் குதிரைகள்லாம் கொண்டு செல்ல வேண்டும். அவருக்கென நினைச்சா உடனே புறப்பட வேண்டியதாக இருக்கு. ஆவணி மூலம் வந்துவிட்டது, உடனே நாம் செல்ல வேண்டும் என்று, மன்னவன் சிறப்பதற்கு முன்னாலேயே போக வேண்டும் என்று நந்தி முதலிய கணங்களுக்கெல்லாம் ஆணையிடுகிறார். என்ன சொல்ற பிறகு, யாவரும் புறத்தீயங்குரு நரியலாம் ஈட்டி யாவரும் பரியாக்கி அத்தாம் பரி நடாத்தும் சேவகம் செய்வோராகி முன் செல்லுவேன், யாவும் பாவகம் பட வருதும் அப்படி என படித்தான். என்ன செய்யறான், நீ என்ன பண்ண வேண்டுமே, காட்டிலே இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றுங்கள், காட்டிலே இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளாக நீங்க மாட்டி
அதை மாற்றிக்கொண்டு முதல் நீங்க போயிடும் முதல்ல குதிரையை ஏறிக்கொண்டது அந்த குதிரை ஏறிக்கொண்டு குதிரை சேவராக நீங்க போயிடும் முதல்ல குதிரை நடத்துகின்றவர்களாக போயிடும் முதல்ல குதிரை சேவராகி முன்னே செல்லுமின் யாமும் பாவகம் பட என்றால் நானும் கூட உங்களைப் போலவே குதிரை சேவகன் போல பாவனை ஆடியல்லவா பெருமான் புத்தாடுகிறது எல்லா வேஷம் போடும் எல்லா வேஷம் போடுறதுனால பெருமான் என்ன செய்கிறான் இப்பொழுது குதிரை சேவகனாக வருகிறான் குதிரை ஓட்டி கொண்டு வரப்போகிறான் அப்படி நான் வருகிறேன் நீங்கள் செல்லுங்கள் என்று நந்தி முதலிய கணங்களை எல்லாம் ஏவுகிறார் அவளெல்லாம் நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள் அடுத்த பாட்டில் ஏகநாயகன் ஆணை பூண்டார் ஏகநாயகன் ஆணை பூண்டு எழுகடத்தவரும் எழுகின்ற கணம் தலைவர்கள் நாகநாடரும் வியப்புற நாகநாடு தேவர்களெல்லாம் வானநாடு நாகநாடு இவையெல்லாம் வியப்பும்படியாக நரியெல்லாம் திரட்டினார்கள் வேக வாம்பரியாக்கி தாவுகின்ற வேகமாக ஓடுற குதிரை போல வேகவாம் பரியாக்கி வெம்பரி நடாத்தும் பாகலாயினார் குதிரைப்பாகனாக யானை பாகன் சொல்லுவாங்க குதிரைப்பாகின்றார் குதிரை வாதுவன் சொல்லுவாங்க குதிரை செலுத்துகின்றவன் வாதுவன் என்று சொல்லுவாங்க அந்த வடமொழியில அரபு நாடு நினைக்கிறேன் அரபு மொழியில் சொல்லும்போது ராவுத்தன் வாங்க குதிரை ஓட்டுகிற ராவுத்தன் சொல்வாங்க அருணகிரியார் ராவுத்தரையின் முருகப்பெருமானை ராவுத்தரையின் பாடலாம் எனவே அந்த குதிரைகளை ஓட்டிக்கொண்டு வருகின்ற சேவராயர்கள் எல்லாம் செல்லுங்கள் நாங்களும் இப்பொழுது வருகிறோம் நான் பின்னாலே வருகிறேன் பெருமான் சொன்னவுடனே ஏகநாயகன் ஆணை பூண்டு எழுகணத்தவரும் நாகநாடரும் வியப்புற நரியெல்லாம் திரட்டினார்கள் வேகவாம் பரியாக்கி அவ்வெம்பரி நடத்தும் பாகராயினார் எல்லோரும் இந்த குதிரை நடத்திக் கொண்டு போகிறார்கள் அவர் வரும் பரிசு அது பகர்வாம் இனி அவர் வருகின்றது எப்படியெல்லாம் வருகின்றார் என்பதை சொல்லுவோம் என்று சொல்லுகிறார் அது நிறைய பாட்டு இருக்குது அந்த பாட்டெல்லாம் இடையில கொஞ்சம் விட்டுடலாம் இப்பொழுது இதுவரையில் நாம் 28 பாட்டு படிச்சிட்டோம் தொடர்ந்து படிச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன முக்கியமான பாடல்கள் எல்லாமே அதனால இனி சொல்ல போறதுலாம் அவர் எப்படி வருகிறார்கள் அந்த படை எப்படி வருது குதிரைப்படை எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்ல போகிறார் அதுல ஏன்னா குதிரையினுடைய சிறப்பெல்லாம் அவர் சொல்லுவார் இங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் நாங்க பார்க்கலாம் இடையில பார்க்கலாம் 28 பாடலோடு நாம் இன்றைக்கு நாம் நிறுத்தி வைக்கலாம் ஏகநாயகன் ஆணை பூண்டு எழுகணத்தவரும் நாகநாடரும் வியப்புற நரியலாம் திரட்டி வேகவாம் பரியாக்கினார் வெம்பரி நடாத்தும் பாகராயினார் அவர் வரும் பரிசு அது பகர்வாம் இனிமேற்பட்டு அவர் வருகின்ற அந்த செயல் இப்படியெல்லாம் வருகிறார்கள் பெருமான் எப்படி பாண்டி நாட்டுக்கு வருகிறார் என்பதை சொல்லலாம் என்று அதுவரையில் நாம் நிறுத்தி வைக்கலாம் அடுத்த வாரம் நாம் இன்றைக்கு திங்கள் எனவே வியாழக்கிழமை நாம் மீண்டும் காலையில் நாம் சந்தித்து திருவிழா புராணத்தை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நான் நிறைவு செய்கின்றேன்